அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். கொரோனா வைரஸ் தாக்குதல் குறித்து முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்டோர் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டார். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் பிரணாப் முகர்ஜி, பிரதீபா பாட்டீல் ஆகியோருடன் தொலைபேசி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டார். இதேபோல் முன்னாள் பிரதமர்கள் மன்மோகன் சிங், தேவகவுடா, காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியாகாந்தி, முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி, நவீன் பட்நாயக், சந்திரசேகர ராவ் உள்ளிட்டோருடனும் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார். தொடர் சோதனைகள் மேற்கொள்வதும் அதன் மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதே ஊரடங்கை பயனுடையதாக்கும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கொரோனாவால் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் ரேபிட் ஆன்டிபாடி சோதனைகளை தொடங்க வேண்டும் என்ற இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் அறிவுரையை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். தொற்றுநோய் நிபுணர்கள் விரிவான தீவிரமான சோதனை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துவதாகவும், இதனை அரசு இன்றே தொடங்க வேண்டும் என்றும் சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். தொடர் சோதனைகள் மூலம் கண்டறிந்து தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதே ஜப்பான், தென்கொரியா மற்றும் சிங்கப்பூர் அனுபவங்களில் இருந்து கிடைக்கும் பாடம் என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 8 டெல்லியில் நடக்கும் நாடாளுமன்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்க திமுகவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இதற்காக திமுக தலைவர் மு. க. ஸ்டாலினை தொடர்பு கொண்ட மோடி, தயாளு அம்மாள் உள்ளிட்ட குடும்பத்தினரின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு மோடி அழைப்பு விடுத்த நிலையில் டி ஆர் பாலு பங்கேற்பார் என ஸ்டாலின் தெரிவித்தார். நாட்டின் சுகாதார நிலைமை சீரடைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மத்திய அரசுக்கு திமுக வழங்கும் என்றும் அவர் கூறினார். ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கைக்கும் மத்திய அரசு அரணாக இருக்க வேண்டும் என ஸ்டாலின் வலியுறுத்த கவனமாக செயல்பட்டு வருவதாக மோடி விளக்கமளித்தார். இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். கொரோனா கண்டறியும் ரேபிட் பரிசோதனையில் நல்ல முடிவுகள் வந்து கொண்டிருப்பதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் சைலஜா தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் மூலம் சமூக பரவல் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதால் பரிசோதனை முடிவுகளை விரைந்து தெரிந்து கொள்ள ரேபிட் பரிசோதனை நடத்த கேரளாவுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அனுமதி அளித்தது. இந்நிலையில் ரேபிட் பரிசோதனையில் நடத்தப்படும் தனிமைப்படுத்துதல், சோதனை மற்றும் சிகிச்சை ஆகியவை மூலம் நல்ல முடிவுகள் வருவதாகவும், இதன் மூலம் ஒருவருக்கு பரிசோதனை நடத்தினால் 10 முதல் 30 நிமிடங்களுக்குள் முடிவு தெரிந்துவிடும் என்றும் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் சைலஜா தெரிவித்துள்ளார். 9 ஆய்வகங்களில் 8000 மேற்பட்ட மாதிரிகளை பரிசோதித்திருப்பதாகவும் சைலஜா கூறியுள்ளார். பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளை மீண்டும் திறப்பது குறித்து ஏப்ரல் 14 தேதி முடிவெடுக்கப்படும் என்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் அரசுக்கு முக்கியம் என்றும் தெரிவித்தார். ஊரடங்கு முடிவுக்கு வந்த பிறகு நிலுவையில் உள்ள தேர்வுகளை நடத்தும் திட்டம் உள்ளதாகவும், ஊரடங்கு முடிவுக்கு வந்த பின் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை திறப்பது குறித்த சூழலை பொறுத்து முடிவெடுக்கப்படும் என்றும் ரமேஷ் பொக்ரியால் கூறியுள்ளார். கொரோனாவை தடுக்க அமெரிக்காவிற்கு தேவையான ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரைகளை வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா சூழலை எதிர்கொள்வது குறித்து பிரதமர் மோடியிடம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் நேற்று விரிவாக கலந்துரையாடினார். அப்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மலேரியா தடுப்பு மருந்தான ஹைட்ராக்சி குளோரோக்வினை அமெரிக்க பயன்படுத்த இருப்பதாகவும், அதற்கு தேவையான மருந்தை இந்தியா வழங்க வேண்டும் என்றும் அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியிருந்தார். தன்னுடைய கோரிக்கையை ஏற்று அந்த 2 மருந்துகளையும் ஏற்றுமதி செய்ய பிரதமர் மோடி உறுதியளித்திருப்பதாகவும் அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே அதிபர் டிரம்புடனான உரையாடல் குறித்து பிரதமர் மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், கொரோனாவை இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து முழு வலிமையை பயன்படுத்தி எதிர்கொள்ள முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். காஷ்மீரில் கடந்த 24 மணி நேரத்தில் பயங்கரவாதிகள் 9 பேரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். தெற்கு காஷ்மீர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் 4 பேரை சுட்டுக் கொன்றனர். இதனிடையே கெரான் பகுதியில் எல்லை தாண்டி ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் 5 பேரையும் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் இடையிலான இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் வீர மரணம் அடைந்ததாகவும், 2 வீரர்கள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்று தடுப்புப் பணிகளுக்காக 101 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கொரோனா தொற்று தடுப்புப் பணியில் ஈடுபட்டு வரும் தமிழக போலீசாருக்கு 33 நாட்களுக்கு தலா 250 ரூபாய் வீதம் உணவுப்படியாக 8250 ரூபாய் வழங்குவதற்காக 75 கோடியே 27 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் 35,000 பணியாளர்களுக்கு மாஸ்க், கிருமி நாசினி வாங்க 1 கோடியே 42 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் நோய் தடுப்பு பணிகளுக்கு தேவையான
உபகரணங்கள் ரசாயனங்கள் வாங்க 1,09,00,000 தற்காலிக தனிமைப்படுத்துதல் முகாம்களை அமைக்க சுகாதாரத்துறைக்கு 22,57,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை குழுவிற்கு தேவையான நோய் தடுப்பு பொருட்கள் வாங்க 50,00,000 ரூபாய் தரப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தமிழக தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளருடன் மத்திய அரசு அதிகாரிகள் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனையில் தலைமைச் செயலாளர் சண்முகம், சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ், வருவாய் நிர்வாக ஆணையர் ராதாகிருஷ்ணன், டிஜிபி திரிபாதி, சென்னை மாநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் மத்திய அரசின் உள்துறை அமைச்சக செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். இதற்கிடையே நாளை காலை 11 மணிக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் ஆவின் மாதாந்திர பால் அட்டைகள் புதுப்பிக்கவும் புதிய அட்டைகள் பெறுவது குறித்தும் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் வழிமுறைகளை தெரிவித்துள்ளது. அதன்படி avinmilk.com என்ற இணையதளத்தில் புதிய அட்டைகளை பெறவும் புதுப்பிக்கவும் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்லது 1800-425-3300 என்ற 24 மணி நேர கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டால் இருந்து ஒருவர் நேரடியாக வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு சேவைகளை வழங்குவார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை வட்டார அலுவலகங்கள், கூட்டுறவு சங்கங்களில் காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை அட்டைகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களின் கீழ் உள்ள பால் விநியோக மையங்களிலும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாடல்களையும் கருத்துக்களையும் இணையதளத்தில் திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றன. அந்த வரிசையில் இயக்குநர் சீனு ராமசாமி இயக்கத்தில் நாட்டை காக்கும் நேரம் இது என்ற பாடல் வெளியாகி நெட்டிசன்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதேபோல் காவலர் ஒருவர் ஸ்மியூல் செயலியில் வீட்டுக்கு வீடு வாசப்படி வேண்டும் என்ற கிழக்கு சீமையிலே பாடல் மெட்டில் பாடி வெளியிட்டுள்ள வீட்டுக்குள் தனிமைப்படுத்திக்க வேண்டும் என்ற பாடலும் மக்களிடையே வேகமாக பிரபலமடைந்து வருகிறது. பாதுகாப்பு இல்லா வாழ்வோம்,